மசாலா மாதிரி போட்டிருக்க. வீட்டில் வேணும் மிளகாத்தூள் மாதிரி வேணும்னா மிளகாத்தூள் மாதிரி அரைச்சிக்கலாம், இல்லை இட்லி பொடி வேணுமா இட்லி பொடி அரைச்சிக்கலாம், சாம்பார் பொடி அரைச்சிக்கலாம், பருப்பு பொடி அரைச்சிக்கலாம், பாசி பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, பச்சை அரிசி கூட நீங்கள் போட்டு இதில் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அதை பாருங்கள் மசாலா லாக் பண்ணிவிடுங்க, அப்படியே உள்ள போடுங்க, அவ்வளோதான். செகண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் கூட இருக்காது உங்களுக்கு, அவ்வளோ சூப்பராக பாருங்க ரெடி ஆகி வந்துடும். இந்த பாருங்க ஸ்லைஸ் பாருங்களேன், ஏ அழகாக ரவுண்ட் ரவுண்டாக கட் ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸ். நம்ம கொடுக்குற புல்லட் மிக்ஸியில் நீங்கள் இந்த மாதிரி மசாலா ஐட்டங்களும் அரைச்சிக்கலாம், எல்லாமே எல்லா வகையான மசாலா தூளும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இது இல்லாமல் இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம், ஜூஸ் பண்ணிக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம், மில்க் ஷேக் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ கம்மியாக போட்டாலும் அரைக்கிங்கிறது காமிக்கிறதா தான் 2 பேப்பர் போடுறேன். நமக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேவைன்னா நம்ம அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இந்த பாருங்க லாக் பண்ணியாச்சு, உள்ள 2 பீஸ் தான் இப்போவும் கணக்கு. ஸோ மேலே லாக் பண்ணுறேன், அப்பயும் 2 பீஸ் தான் இருக்குது. ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி டைம் பண்ணாலே போதும், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம மிக்ஸி மாதிரி பார்த்தா சுவிட்ச் கண்ட்ரோலாக ஸ்பீடு கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது, ஜாரை பிடிச்சிக்கிட்டு நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லோரும் பார்த்தா ஈஸியாக சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமைக்கிறதுக்கு இந்த மிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பாருங்கள் 2 பேப்பர் போட்டேன், அந்த 2 பேப்பரில் பவுடர் வருமானலாம் நம்ம நினச்சிக்க வேண்டாம். அதை பாருங்கள் ஸோ நிறைய பேர் நிறைய புல்லட் மிக்ஸி பார்த்துருப்பீங்க, ஆனால் நம்ம கொடுக்குற புல்லட் மிக்ஸி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ செட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருவோம், மொத்தமாக 21 பீஸ் செட்டு வரும். இந்த பாக்ஸ்க்குள்ளே 21 பீஸ் இருக்கும், இதில் அதை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே கீழே வச்சிருக்கோம் பாருங்க. உங்களுக்கு மொத்தமாக இது கூட என்னென்ன வரும் அப்படின்னா, ஒரு புல்லட் மிக்ஸி கூட 2 பிளேடு வரும், இந்த மாதிரி 2 மசாலா ஜார் வரும், 4 மில்க் ஷேக் ஜார், 1 ஜூஸர் ஜார். இது இல்லாமல் நோபல் கொடுக்குற நம்ம புல்லட் மிக்ஸில் மட்டும்தான் சாப்பர் சேர்த்து கொடுக்குறோம், இது வெளியில் எங்கேயும் கிடைக்காது. இதுக்கு 2 பிளேடு வரும், மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா 26 பீஸ் செட்டாக வரும் உங்களுக்கு. இதில் இது என்ன வித்தியாசம், நான் எல்லோரும் வீட்லேயும் தான் மிக்ஸி வச்சிருக்கோமே அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கலாம் உங்களுக்கு. மிக்ஸி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சட்னி ஐட்டங்கள் மட்டும் ஈரப்பதமாக தான் நல்லா அரைக்கும், அதே மிக்ஸி ட்ரையாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு அரைக்காது உங்களுக்கு, ஒரு சில ஐட்டங்கள் அரைக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற புல்லட் மிக்ஸியில் நீங்கள் இந்த மாதிரி மசாலா ஐட்டங்களும் அரைச்சிக்கலாம், எல்லாமே எல்லா வகையான மசாலா தூளும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இது இல்லாமல் இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம், ஜூஸ் பண்ணிக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம், மில்க் ஷேக் பண்ணிக்கலாம், மாவும் பிசைஞ்சிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று நான் வந்து லைவாக டெமோவாக காமிக்க போகிறேன், அதில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், எவ்வளோ மினிமம் குவான்டி போட்டு அரைச்சாலும் இது வந்து அரைக்கும், அதாவது ரொம்ப கம்மியான அளவு. நம்ம நார்மல் மிக்சிலெலாம் அளவு நிறைய போட்டிங்கன்னா தான் அரைக்கும், ஆனால் இந்த மிக்ஸி தான் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு போட்டாலும் அரைக்கும் உங்களுக்காக. நான் உங்களுக்கு ஒரு பீஸ் அரைச்சி காமிக்கிறேன், இதை பாருங்கள், இவ்வளோ கம்மியாக நம்ம மிக்ஸி அரைக்குமா அப்படின்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன், 2 பெப்பர் ரைட்டுங்களா, ஒரு மிளகா அரைக்குமா, 2 பெப்பர். நான் எதுக்கு 2 போடுறேன், 2 வச்சுலாம் சமையல் பண்ண முடியுமான்லாம் கேட்பாங்க, நான் இவ்வளோ கம்மியாக போட்டாலும் அரைக்குங்கிறது காமிக்கிறதா தான் 2 பெப்பர் போடுறேன். நமக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேவைன்னா நம்ம அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இந்த பாருங்கள் லாக் பண்ணியாச்சு, உள்ள 2 பீஸ் தான் இப்போவும் கணக்கு. ஸோ மேலே லாக் பண்ணுறேன், அப்பயும் 2 பீஸ் தான் இருக்குது, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி டைம் பண்ணாலே போதும், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம மிக்ஸி மாதிரி பார்த்தா சுவிட்ச் கண்ட்ரோல் ஸ்பீடு கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது, ஜாரை பிடிச்சிக்கிட்டு நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாரும் பார்த்தா ஈஸியாக சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமைக்கிறதுக்கு இந்த மிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பாருங்கள் 2 பேப்பர் போட்டேன், அந்த 2 பேப்பரில் பவுடர் வருமானலாம் நம்ம நினச்சிக்க வேண்டாம். அதை பாருங்கள் அதை கொட்டி காமிக்கிறோம், 2 பேப்பரே அரைச்சாச்சு. ஆமாம், 2 பேப்பரை அரைச்சி பவுடர் பாருங்கள், ஓகே சூப்பராக இருக்குது சார். இது வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைலைட். ஆமாம், இவ்வளோ கம்மியாக வந்து நீங்கள் எந்த மிக்ஸிலுமே அரைக்காது உங்களுக்கு, ஏன்னா இந்த மாதிரி கம்மியாக போட்டிங்கன்னா பிளேடு கலப்பி தங்கிடும், அரைக்காது, இதில் சூப்பராக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இன்னொரு என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு வச்சிக்கலாம், இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கெட்டியான பொருள் இதை வந்து பத்தளவு தெரிந்த அளவுக்குலாம் உடைக்கலாம் முடியாது, வழக்கமாக இதை நீங்கள் அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் வந்து சுற்றியில் வச்சு அடித்து உடச்சி நசுக்கி போட்டு அரைப்பாங்க, தூள் தூளாக தான் கிடைக்கும், பவுடராக வராது. இதை பாருங்கள், 1 பீஸ் கண் பண்ணி தான் போடுறேன், எப்படி நசுக்கெல்லாம் கிடையாது, அப்படியே போடுறேன். ஸோ இதே பார்த்தினா அப்படியே லாக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் மஞ்சள் வசம்பு இந்த மாதிரி எதாவது அரைக்கணும்னாலும் இதெல்லாம் அருமையாக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. அது பாருங்க, ஜஸ்ட் லைட்டாக இந்த சுக்கு மஞ்சளுக்கு மட்டும் லைட்டாக மிஷினை பெண்ட் பண்ணிவிட்டு அதை போட்டிங்கன்னா போதும். அது பாருங்க, இவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கெட்டியான பொருளை நீங்கள் எந்த மிக்ஸிலுமே அரைக்க முடியாது. போட்டிங்க அப்படின்னா 7000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 8000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், நான் பெரிய மிக்ஸியை வச்சுருப்போம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் இந்த மாதிரி பொருளை வந்து அது மிக்ஸியில் அரைக்காது. தேங்காவும் தக்காளி மட்டும் தான் மிக்ஸி அரைக்கும் போது இந்த மாதிரி பவுடரை வந்து அந்தளவுக்கு அரைக்கவே அரைக்காது. அதனால தான் எல்லா வீட்லேயும் மிக்ஸியை வச்சுட்டு நம்ம கடையில் போய் பாக்கெட்டில் வாங்கிட்டு வரீங்க பவுடர், எல்லாரும் பாக்கெட்டில் தான் வாங்குவோம், ஏன்னா மிக்ஸியில் அரைக்காது. ஆனால் இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாக்கெட்டில் வாங்குறது அப்படியே அவாய்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே அன்னன்னைக்கு வேணுங்கிறது வீட்டிலே அரைச்சிக்கலாம். அதை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக போட்டேன். அதை பாருங்கள், இந்த தட்டு தட்டுறீங்க ஒன்றுமே அடையாது, எல்லாம் ஜாரில் உடைய உடைய பார்க்க தான் கண்ணாடி மாதிரி இருக்கும், உடையாது. பாருங்கள் எடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக மாவு மாதிரி இருக்குது, இவ்வளோ சூப்பராக வரும். நம்ம மிக்ஸிலலாம் போட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கலாம் முடியாது, போட்டோம்னா பிளேடு அன்னையோட முடிஞ்சிடும், ஜோலி முடிஞ்சுது, தூக்கி தான் உரம் ஓட்டி போடணும். ஆனால் இது இருந்துச்சுன்னா எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் சூப்பராக அரைக்கலாம் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மசாலா தூ சாம்பார் பொடி அரைக்கணும், இட்லி பொடி அரைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் வேணும், அதாவது அன்னன்னைக்கு வேணும்னாலும் நீங்கள் அன்னன்னைக்கு அரைச்சிக்கலாம். 1 வாரத்துக்கு வேணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு.
ஸோ எல்லாமே ஈஸியாக அரைச்சிக்கலாம், பேக்கெட்டில் வாங்க தேவை இருக்காது. அடுத்து நான் மசாலா அரைச்சி காமிக்கிறேன். சார், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு வச்சிக்கலாம், ஒரு மசாலா மாதிரி அரைச்சி காமிக்கலாம். இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம், வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ கிரேவி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பட்டம் இந்த லவங்கெலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா, உடச்சி உடச்சி தான் போட வச்சு பவுடர் பண்ண முடியாது. ஆனால் பேக்கெட்டில் போயிட்டு கரம் மசாலா அப்படின்ட்டு வாங்குவோம். இது பாருங்கள், முழுசாக பட்டை போடுறேன், கொஞ்சம் லவங்கம் போடுறேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அரைக்கிறோம். வீட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சும்மா சாம்பிளுக்கு இது எந்த அளவுக்கு பவுடராக வருதுங்கிறது காமிக்கிறதுக்காக தான் நான் இதை அரைக்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஏலக்காய், கருவேப்பிலை, வரமிளகா, மல்லி எதை வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கூட வராது. நீங்கள் இதை அரைச்சிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தான் வரும். ஸோ வேணுங்கிற அளவுக்கு இந்த மாதிரி மசாலா தூள் எல்லாமே நம்மளே அரைச்சிக்கலாம். நம்ம வந்து பேக்கெட்டில் வாங்கணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இது வந்து மிக்ஸி மாதிரி நீங்கள் பெரிய இடமும் அரைக்காது, அதிக சவுண்டும் இருக்காது. நீங்கள் எதாவது இருந்தாலும் உள்ளே இளவுக்கு இடம் தான் போதும். இதெல்லாம் பார்க்கறது சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து பண்ணுற வேலையெல்லாம் பெரிய பெரிய வேலைகள் தான். எதெல்லாம் மிக்ஸியில் அரைச்சி செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் வெளியில் தேடுறீங்களோ அது அத்தனையும் பார்த்தா இதெல்லாம் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன மினி மில்லு வீட்டில் இருந்தால் என்ன வேலை செய்வோம் அதே தான் இது. இது வந்து சின்ன மினி ஃப்ளோர் மில்லுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ராகி ஐட்டம்லாம் இருக்கு பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பாக்கெட்டில் வாங்குவீங்க இல்லை கடையில் மில்லில் போய் அரைப்போம். இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இந்த தோசை சுடுறதுக்கு, கஞ்சி வைக்கிறதுக்கு, களி கட்டுறதுக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம ராகி, கோதுமை இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக அரைச்சி கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கரம் மசாலா மாதிரி போட்டிருக்கேன். வீட்டில் வேணும் மிளகாத்தூள் மாதிரி வேணும்னா மிளகாத்தூள் மாதிரி அரைச்சிக்கலாம். இல்லை இட்லி பொடி வேணுமா இட்லி பொடி அரைச்சிக்கலாம், சாம்பார் பொடி அரைச்சிக்கலாம், பருப்பு பொடி அரைச்சிக்கலாம், பாசி பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, பச்சை அரிசி கூட நீங்கள் போட்டு இதில் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. அதை பாருங்கள் மசாலா அருமையாக ரெடி ஆகும். இந்த அளவுக்குலாம் மசாலாலாம் ஆமாம் சூப்பராக வந்துடும். இந்த அளவுக்குலாம் நீங்கள் மிக்சரை போட்டு அரைக்க முடியாது. இது போட்டிங்கன்னா அப்படியே தான் கீழே கிடக்கும், உடச்சி போய் கிடக்கும், பவுடர் வராது. ஆனால் இதில் பவுடராகவே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எந்த மிக்சி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி மசாலா தூள்லாம் அரைக்குமா, அதாவது இப்போ கம்மியாக போட்டு நிறைய போட்டால் கூட சில மிக்சி அரைக்கும். ஆனால் இவ்வளோ கம்மியாக போட்டால் கண்டிப்பாக மிக்சி அரைக்காது. நமக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அதை அரைக்கிறதுக்கு இந்த புல்லட்னால் மட்டும்தான் முடியும். அன்னன்னைக்கு தேவையான பொருளை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு, சூப்பராக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இதில் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன நிறைய ஐட்டம் நீங்கள் எதை அதாவது ட்ரையான ஐட்டம் என்ன அரைக்கணும்னாலும் எத்தனையும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேடு ஒன்று கொடுக்குறோம். இப்போ நான் காமிச்சது இந்த பிளேடு, இது ட்ரை பிளேடு, இது வந்து பார்த்தீங்கன்னா வெட் பிளேடு. ஸோ இந்த பிளேடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சிக்கலாம், நீங்கள் சட்னி அரைக்கிறீங்க, மில்க் ஷேக் பண்ணுறீங்க, ஜூஸ் பண்ணுறீங்க, தயிர் மோர் பருப்பு கீரை கடையுது அத்தனை நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அதுவும் நான் எப்படின்னு காமிக்கிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெட் பிளேடை யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணி அரைச்சி காமிக்கிறேன். ஸோ மொத்தமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 7 ஜார் தரேன். 7 ஜாரில் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ சாம்பிளுக்கு என்ன அப்படின்னு வச்சுக்கலாம், வெட் ஐட்டமும் அரைக்குமா, நிறைய பேருக்கு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் சந்தேகம் வந்து சட்னியெல்லாம் அரைச்சிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் தான் வரும். இதை பாருங்கள் சும்மா சிம்பிளாக வந்து நான் ஒரு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை சாம்பிளுக்கு அரைச்சி காமிக்கிறதாவது அப்படியே அப்படியே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வெட் ஐட்டமும் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றுல இவ்வளோ கம்மியாகவும் இப்போ நீங்கள் கெட்டி சட்னி மாதிரி வேணாலும் அரைக்கலாம். ஒரு துவையல் மாதிரி, பருப்பு துவையல், கீரை துவையல் மாதிரி, புதினா துவையல், கொத்தமல்லி துவையல் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம். அப்படியே கவுத்து வைக்கிறதா பாருங்க, கவுத்து வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி திருப்புறீங்க. இப்போ கம்மியாக வேணுங்கும் போது நீங்கள் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். சப்போஸ் அளவு அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த ஜார் இருக்கு பாருங்க, இதில் போட்டு அளவு அதிகமாக போட்டு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. இன்னும் ஜாஸ்தியாக வேணும் பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் இதில் போடும் போது உள்ளே போடுற வெங்காயமோ தக்காளி நீங்கள் என்ன பொருள் உள்ளே போடுறீங்களோ அது செட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம திரும்ப எடுத்து மூடியை திறந்து கிண்டி விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக அப்படி ஷேக் பண்ணாலே போதும் உங்களுக்கு, அதே போல தான் அரைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பயப்படாமல் எல்லா வகையான சட்னி ஐட்டமும் நீங்கள் இதில் அரைச்சிக்கலாம், சூப்பராக வரும் உங்களுக்கு. நல்லா பேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மைய அரைச்சி கொடுக்கும். மிக்சிலெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் கீழே போய் தங்கிடும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கடைசி வரைக்கும் நல்லா நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுக்குற பாருங்க. ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்லேயே பார்த்தா ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ மிக்சினா சட்னி அரைக்கும் பிடிச்சிட்டே நிற்பீங்க, இதை பிடிக்கணும் நிற்கிற அவசியம் எதுவும் தேவை இருக்காது. ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்புறம் கீழெல்லாம் எதுவுமே தங்காம அருமையா அரைச்சி குடிச்சு தேங்காய் ஜார் 4 ஜார் தரேன் சொல்றோம்ல. இந்த ஹேண்டில் ஜார் என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா நீங்க இந்த ரிங்கோட வச்சுக்கும் போது நீங்க வந்து ஜூஸ் குடிக்கிற டம்ளர் மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஓகே, இதுலயே அச்சுனா இதுலயே குடிச்சிக்கலாம். ஆமா, இதுலயே நீங்க டம்ளர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த ரிங்கை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கல, இது மேல் மூடியை போட்டுட்டீங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் கண்ணரா யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். இதே இந்த மூடி எடுத்துட்டு நீங்க பிளேட ஃபிட் பண்ணீங்கன்னா ஜார் ஒரே ஜாரு 3-in-1 மூணு டைப்பா யூஸ் பண்ணி ஓகேங்களா. இதே மாதிரி நீங்க எல்லா ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், ஆப்பிள் மட்டும் இல்லாம இதே மாதிரி உங்களுக்கு வந்து தர்பூசணியா இருக்கட்டும், முலாம்பழம் ஜூஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஸ்ட்ராபெரி, பப்பாளி,
மேங்கோ இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஏதாவது ஏதாவது வடிகட்டியாம அப்படியே சாப்பிடுவோம், அது அத்தனை இதில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வடிகட்டுற மாதிரி இந்த ஜார் போட்டுக்கலாம். இது எப்படிங்கிறது போட்டு காமிக்கிறது பாருங்க. எல்லாமே 30 seconds தான் உங்களுக்கு. குழந்தைங்க இருக்காங்க அவங்களே இதை யூஸ் பண்ணிப்பாங்க, ஏன்னா இதை க்ளீன் பண்ணணும் வேலை கிடையாது. இப்போ மற்ற ஜூஸர் வீட்டில் நிறைய ஜூஸர் வீட்டில் வாங்கி வச்சிருப்பீங்க, ஆனால் அதை கிளீன் பண்ணுற பயந்துட்டு யாரும் பயன்படுத்தவே மாட்டோம். ஆனால் இந்த ஜூஸை இதுவாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ இதுலேயே இப்போ தான் நீங்கள் அரைச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் பிளேடு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ மில்க் ஷேக் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதை மட்டும் நம்ம வாஷ் பண்ணால் போதும், ஸோ சிம்பிளாக போயிடும். நிறைய வாஷ் பண்ணுங்கிற வேலை இருக்காது. இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் மூடியை போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதில் மில்க் ஷேக் ஜார் 4 jars, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜார் இதாவது 7th jar. இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது பிளேடையும் தனியாக கழிக்கலாம். அது பாருங்கள், ஸோ அந்த பிளேடும் தனியாக எடுத்துடலாம். இப்போ ஜார் ஜூஸ் போட போகிறோம் அப்படின்னா இந்த பிளேடை மொத்தத்தை ஃபஸ்ட்டு கீழே செட் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மூடி வைக்கும் போது நல்லா பார்த்து வைக்கணும். இந்த கேப் இருக்கும், இந்த இடத்துல கேப் வந்து வாய் லிப்புக்கு நேராக வர மாதிரி வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சுருங்க. நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் இப்போ நீங்கள் எதாவது வடிகட்டி சாப்பிட்ணுமோ, சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளை, கிரேப்ஸ், இதெல்லாம் சீட்ஸ் இருக்குது, சக்கரை இருக்குது, அதனால் வடிகட்டி சாப்பிடணும். அதனால் அப்போ சாத்துக்குடி ஜூஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எத்தனை பழம் நீங்கள் ஜூஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ உரிச்சு உரிச்சு உள்ளே வச்சுங்க. அதுக்கு முன்னாடி இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூஸில் வந்து பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா உள்ளே பாலை ஊற்றிடுங்க. இல்லை சக்கரை போட்டு வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினா தண்ணி ஊற்றிடுங்க. சுகர், ஐஸ் கட்டி இது எது வேணாலும் நீங்கள் போடுற அளவுக்கு உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு மிஷினை ரன் பண்ணுற வேண்டியதான். இந்த பழம் மிஷினை ஓட விட்டுட்டு இது டைரெக்டாக உள்ளே போட்டுங்க. நிறையா ஃப்ரூட்ஸ் போடும் போது ஒன்று மேலே ஒன்று நிற்கிறதுனால இதை வச்சு லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்கிறது எல்லாம் கீழே போயிடும், பிளேடில் அடிப்படைனால ஜூஸை அரைக்க ஆரம்பிச்சிடும். அரைச்சதுக்கப்புறம் எல்லாம் ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செகண்ட் மட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் விடுங்க உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ ஜார்லாம் தனியாக வடிகட்டு கேட்கணும். ஸோ ஜூஸ் எல்லாம் பாருங்கள் வெளியே வந்துடுச்சு. அப்படியே எடுத்து அப்படியே வடிகட்டுறது தான். ஸோ அழகாக ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும். அதில் இருக்க ஸ்டோரேஜில் வேஸ்ட்டெல்லாம் உள்ளே தங்கிடும். ரெண்டு டைமாக போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஒரு டைம் போட்டு தவிர ரெண்டாவது டைம் போட்டிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கூட நமக்கு வேஸ்ட்டுங்கிறதே உங்களுக்கு ஜூஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. கடைசி ட்ராப் வரைக்கும் நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம். பிளேடை கட்டி விட்டு நீங்கள் டஸ்ட்பினில் கொட்டினாலும் சரி, இல்லை இதை எடுத்துகிட்டு இப்படி டஸ்ட்பினில் கொட்டினாலும் சரி, எப்படி வேணாலும் தனித்தனியாக எடுத்துகிட்டு, ஸோ இதுவும் மூடியெல்லாம் தனியாக எடுத்துட்டு எல்லாமே தனித்தனியாக எடுத்து நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து ஒரு பிளேடு. இந்த ஒரு பிளேடு ரெண்டு டிசைனில் கட் பண்ணோம். இது ஒரு பிளேடு, இது கூட வர்றது. இது வந்து ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். முதல்ல இந்த பிளேடை யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். பாருங்கள் அப்படியே உள்ளே வச்சுட்டு பாருங்கள். குக்கர் மூடி மூடுற மாதிரி தான் சிம்பிள் வேலை. இதெல்லாம் எந்த நீங்கள் காய்கறி கட்டில் எதுவாக வச்சுருந்தாலும் இந்த மாதிரிலாம் வருமானட்டு நீங்களே பார்த்து கட் பண்ணதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். இப்போ சாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெல்ரி போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் லாக் பண்ணிவிடுங்க, அப்படியே உள்ளே போடுங்க, அவ்வளோதான். செகண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 seconds, 4 seconds கூட இருக்காது உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக பாருங்கள், ரெடியாகி வந்துடும். இந்த பாருங்க ஸ்லைஸ் பாருங்களேன், அழகாக ரவுண்ட் ஸ்லைஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. எல்லா காயுமே இப்போ இது மட்டும் இல்லாமல் வாழைக்காய் பத்திரம் பஜ்ஜிக்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். பாவக்காய் ஜிப்ஸு பண்ணுறாங்க, அதுக்கு கட் பண்ணிக்கலாம். நேந்திரங்காய் ஜிப்ஸ்லாம் இப்போ ஹோட்டல்லாம் வச்சுருக்காங்க, நேந்திரங்காய் ஜிப்ஸ் பண்ணுறவங்களாம் சூப்பராக வரும். செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய், 3 seconds ஒரு வாழைக்காய் எக்ஸ்ட்ராமையாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. புடலங்காய் லென்த்தாக இருக்குது, அப்படியே எடுத்து உள்ள போட்டாலே போதும். புடலங்காய் கட் பண்ணிக்கலாம். எந்த காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ண நினைக்கிறீங்களோ ஒரு செகண்டில் ரெடி ஆகிடும். பெரிய ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்தால் கூட அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதே பிளேடை திருப்பி ஒரு டைம் போடுறேன். அதே பிளேடு தான், ஃபஸ்ட்டு போட்ட அதே பிளேடு தான். இப்போ எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இது ஒரு டிசைனாக வரும். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக மெஸ் வச்சுருக்காங்க, சின்னதாக ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கேரட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துருவுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் ஸ்லைஸ் வச்சு திருவுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா 2 minutes ஆகும் ஒரு ஸ்லைஸ் தீவுது. சில டைம் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம கவனம் இல்லாமல்னா கையெல்லாம் காயமாயிடும். இது பாருங்கள் முழு கேரட்டு எவ்வளோ டைமிங் மட்டும் பாருங்கள். எல்லாமே 5 seconds 5 secondக்கு ஒரு கேரட். இதை பாருங்க ஒட்டி காமிக்கிறேன்.
இந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த பானிபூரி கடைலாம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் சூப்பராக ரெடி ரெடி ஆகும், சேலட் பண்ணுறதுக்குலாம் அருமையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வரையே வராது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்டில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி துருவில உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் 10 கிலோ 20 கிலோ நீங்கள் கேரட் துருவினாலும் அருமையாக துருவிக்கலாம். கேரட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் இந்த டிசைனில் கட் பண்ண நினச்சிங்கனாலும் நீங்கள் இதை போட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, வாஷபுள் பார்க்குறது இந்த பிளேடு. இப்போ 2வது பிளேடு வரும்னு சொன்னால் இந்த பிளேடு தான் வைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறது அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் இந்த முட்டைக்கோஸ் பாருங்கள், எல்லா காய் போட்டாச்சு. அழகாக பார்த்தோன்னா சாப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பொரியல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும். அப்படியே வச்சுட்டு அவ்வளோதான், எல்லாமே செகண்ட் தான். பாருங்கள் ஒரு கலர் பொரியலுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. கேரட்டு பீட்ரூட்டு முட்டைக்கோஸ் போட்டு ஸோ பொரியலுக்குலாம் பச்சடிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அருமை எடுத்துக்கலாம். இதே சேலட்லாம் பண்ணுறாங்க வெஜிடபிள் சேலட்டுக்குலாம் சூப்பராக அப்படியே சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். சூப்பர் சூப்பராக பார்த்தோம். இதே பிளேடே திரும்பவும் யூஸ் பண்ணுறேன். அது என்ன செய்யணும்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு சமையல் பண்ணுறதுல சப்பாத்தி செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாவை பிசையினா தண்ணி ஊற்றணும், கையெல்லாம் பிசுத்து வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, சப்பாத்தி வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த புல்லட் இருந்துச்சு அப்படின்னா ஜூஸ் செய்யறதில்ல, காய் கட்டுறதில்ல, மசாலா அரைக்கிறது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி மாவும் இதில் பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் வந்து பிசைஞ்சே காமிக்கிறேன் பாருங்கள். அதுமாதிரி பேச்சுலராக இருக்காங்க, ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு 10 சப்பாத்தி 20 சப்பாத்தி பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லேடிஸ் இருக்காங்க சப்பாத்தி வந்து செய்கிற சமயத்தையே தெரியாமல் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாவு போட்டுட்டு சால்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் சால்ட் இது கூட கலந்துக்கலாம், ஆயில் வேணும்னா ஆயில் கலந்துக்கலாம். என்னென்னாலும் மிக்ஸ் பண்ணணும்னு வச்சிங்களோ அத்தனையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து மேலே அப்படியே ஸ்டோர் பண்ணிட்ட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து மேலே வச்சுருங்க. ஒரு நிமிஷம் கூட டைம் தேவை இருக்காது. 1 நிமிஷத்துக்குள்ளேயே மாவு பசிக்கலாம். வீட்டிலலாம் நீங்கள் மாவு பசங்க நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இதில் பாருங்களேன் அவ்வளோ அருமையாக எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம் தான் சுக்கார் கிடையாது. எப்படி வருதுன்னு பாருங்க, கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. மாவு ரெடியாகி வருது, அவ்வளோதான் பாருங்க. மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தருதுங்களா. அருமையாக பார்த்தோன்னா ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக பார்த்தா எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன். உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அளவு தகுந்த மாதிரி எப்படி பேசணுமோ நீங்கள் அந்த மாதிரி மாவை பேசிக்கலாம். ரொம்ப அத்தியாவசியம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காயும் கட் பண்ணிக்கலாம், சப்பாத்தி மாவை பேசிக்கலாம், மசாலா அரைச்சிக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம், ஜூஸ் அரைச்சிக்கலாம், மில்க் ஷேக் பண்ணிக்கலாம், அத்தனையும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் வந்து மிக்ஸி சட்னிக்கு மிக்ஸியும் பிளண்டரு தனியாக, மாவு அரைக்கிறது தனியாக, ஜூஸர் தனியாக, மாவு பேசுறது தனியாக, தனித்தனியாக வாங்கினா ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா வேலையும் ஒரே இதாக செஞ்சு முடிச்சிடும். மெயினாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் அதிகமாக இருக்காது, இடத்த அடைக்காமல் சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு நிறைய பேர் புல்லட்டில் மார்க்கெட்டில் பார்த்துருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருந்திருக்கும், ஏன்னா வாங்கி சர்வீஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து நிறைய பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட நிறைய ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஜெனினான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் அவைலபிள். இதில் வந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட்னு இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு வந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் பாருங்கள் இந்த புஷு தேயும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த புஷு தேயும், அதே மாதிரி இந்த புஷு தேய், இதுதான் கம்ப்ளைண்ட். இது வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும், உடனேலாம் எதுவும் வராது. ஒருவேளை அந்த மாதிரி தேஞ்சிச்சு அப்படின்னா வந்து நான் வெளியூர்லேருந்து வாங்கினேன், எனக்கு கொரியரில் வந்துச்சு, நான் இப்போ சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பயப்பட தேவை இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சுனா ஃபோட்டோ எடுத்து அமிச்சிங்கனாலே போதும். இதுக்கு தேவையான ஸ்பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லா ஸ்பேருமே நம்மள்ட்ட அவைலபிள் தான். அதற்கு பாருங்க இந்த மாதிரி ஸ்பேர்ஸாக இருக்கும். இந்த ஸ்பேர் வந்து நம்ம கொரியரில் வந்து போட்டு கொடுத்துட்றோம், கவரில் போட்டு கொரியரில் வந்துடும், வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர் வாங்குற கஸ்டமரே வீட்டிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் வேலை தான் இது. இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு வீடியோ ஒன்று வச்சிருக்கோம், அந்த வீடியோவை அமுச்சு வச்சிருக்கோம், கஸ்டமரே அதை பார்த்து வச்சுக்கலாம். எதனால் சொல்கிறேன்னா எங்கள்கிட்ட வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்பேர்ஸ் அவைலபிள், அதனால் சர்வீஸை பற்றி பயப்பட தேவை இருக்காது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. ஃபஸ்ட்டு 1 வருஷத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா மோட்டர் வந்து புதுசு மாற்றி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி இருக்குது. 5 வருஷம் ப்ராப்ளம்னா சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே அமைச்சிடும், அவங்களே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து பயப்பட தேவை இருக்காது, மொத்தம் 6 வருஷம் வாரண்டி உங்களுக்கு. வாரண்டி பீரியடில் நாங்கள் ஃப்ரீயாக அமுச்சு வச்சுருவோம். வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு. ஸோ வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அட்வான்ஸாக நீங்கள் வெளியில் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். ஆனால் நம்ம நோபல் அசோசியேட்ஸில் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெறும் 3980 ரூபாய்க்கு இந்த 7 ஜார், அதாவது இதில் வரக்கூடிய இந்த 21 பீஸ் செட்டு மட்டும் இல்லாமல் இந்த காய்கறி கட்டுறும் சேர்த்து வெறும் 3980 ரூபா.
சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம்.